அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விருப்ப உரிமை. அபுத்தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தொழுகையில் நின்றபோது, நான் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருகின்றேன் என்று கூறியதை நாங்கள் செவியுற்றோம். பின்னர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹ்வின் சாபத்தால் உன்னை சபிக்கின்றேன் என்று மூன்று முறை கூறினார்கள். மேலும் தமது கையை விரித்து எதையோ பிடிப்பதை போன்று சைகை செய்தார்கள். அவர்கள் தொழுது முடித்ததும், அல்லாஹ்வுடைய தூதரே, தாங்கள் தொழும்போது ஒன்றை கூறினீர்கள், இதற்கு முன் தாங்கள் அவ்வாறு கூறியதை நாங்கள் கேட்டதில்லையே, மேலும் உங்கள் கையை விரித்ததையும் நாங்கள் கண்டோமே, ஏன் என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அல்லாஹுவின் எதிரி இபிலிஸ் ஒரு தீப்பந்தத்தை ஏந்தி கொண்டு அதை என் முகத்தில் வைக்க வந்தான். உடனே நான் உன்னிடமிருந்து அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கோருகின்றேன் என்று மூன்று முறை கூறினேன். பின்னர் நான் அல்லாஹ்வின் முழுமையான சாபத்தால் உன்னை நான் சபிக்கின்றேன் என்று மூன்று முறை கூறினேன். ஆனால் அவன் பின்வாங்கி செல்லவில்லை. பிறகு நான் அவனை பிடிக்க நினைத்தேன். அல்லாஹ்வின் மீது ஆணையாக, எம் சகோதரர் சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேண்டுதல் மட்டும் இல்லையானால் காலையில் மதீனா நகரத்தினுடைய சிறுவர்கள் அவனோடு விளையாடும் வகையில் இந்த பள்ளிவாசலில் அவனை கட்டி போட்டிருப்பேன் என்று கூறினார்கள். இந்த நபி மொழி ஸஹீஹ் முஸ்லிமில் 942 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த நபி மொழியிலே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வேண்டுதல் மட்டும் இல்லையானால் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். நபி சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே ஒரு வேண்டுதல் வைத்தார்கள். அது என்னவென்று சொன்னால், என்னுடைய இறைவா, எனக்கு மன்னிப்பு வழங்குவாயாக, மேலும் எனக்கு பின்னர் வேறு யாருக்கும் வாய்க்காத ஒரு ஆட்சியை எனக்கு வழங்குவாயாக, நிச்சயமாக நீயே வாரி வழங்குபவனாவான் என்று அவர்கள் பிரார்த்தித்தார்கள். இந்த பிரார்த்தனையிலே அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரத்தை போன்று அதற்கு முன்பாகவும் அதற்கு பின்பாகவும் யாருக்கும் வழங்க முடியாத வகையிலே ஒரு அதிகாரத்தை அவர்கள் பெற்றுக்கொண்டதாக நமக்கு தெரிகின்றது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு தஆலா இரண்டு விருப்ப உரிமைகளை வழங்கினான். ஒன்று, அடியாராகவும் இறை தூதராகவும் இருந்து கொள்ளலாம் என்பது. இரண்டாவது, ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு நபியாக இருந்து கொள்ளலாம் என்று. ஆனால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி அதிகாரம் கொண்ட ஒரு நபியாக இருப்பதை விரும்பாமல் ஒரு அடியாராகவும் ஒரு இறை தூதராகவும் இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் விருப்ப உரிமையாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்பதை நபிமொழி தொகுப்புகள் நமக்கு எடுத்துச் சொல்லுகின்றது. இந்த அடிப்படையிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜின்னை அவர்கள் கட்டி போடாமல் விட்டதற்கு உண்டான காரணத்தை இந்த நபிமொழியினுடைய இடைப்பகுதியிலே அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு சுப்ஹானஹு தஆலா அவனுடைய வல்லமைகளையும் மாட்சியையும் புரிந்து கொள்கின்ற தௌஃபீக்கை நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்ஷா அல்லாஹ், நாளும் ஒரு நபி மொழி என்ற நிகழ்வின் மூலம் உங்களை சந்திக்கின்ற வரை அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.